மர்க்குரி விவர்ஸ்க்கு வணக்கம். நான் தமிழ். ரீசெண்டாக நீயா நானால வீக்கெண்ட்காக காத்திருக்கும் மனைவி அதை அப்போஸ் பண்ணுற கணவர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று பண்ணாங்க. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கப்பல் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, சந்தோஷ் அண்ட் திவ்யா. இன்றைக்கி அவங்க கூட தான் வந்து பேச வந்திருக்கோம். வாங்க போகலாம். நான் 5000 ரூபா கொடுத்து தலையெல்லாம் குதிச்சேன் பஞ்சி ஜம்பிங் அவளுக்காக. இதெல்லாம் வந்து பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. பஞ்சி இது யாரோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்குமா? என்னோட பக்கெட். அதுக்கு ஒரு கிக் தி பக்கெட்ங்கற லெவலுக்கு கொண்டு போயிருக்கீங்க மாமரே. ஹாய். ஹாய். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெல்கம் வெல்கம். ஓகே மேம், எங்க மேம்? ஷி இஸ் பிஸி இன் கிச்சன். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேன். வீட்டுக்கு போனப்பெல்லாம் நிஜமா நீ வந்து உன் புருஷனே நீ குதிக்க வச்சிட்டியா தலைகில அப்படிலாம் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா கலாய்ச்சாங்க. குரூப்ஸ்ல நார்மலா கால் பண்ணி இப்படிலாம் கேட்டாங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட கேட்கறத விட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டதான் வந்து அந்த பக்கெட் லிஸ்ட் உண்மையாலுமே என்னென்ன. ஏன்னா இப்ப நீங்க கொஞ்சம் விஷயத்த மறைச்சிட்டீங்கன்னா அதனால அவர்கிட்ட கேட்டா டீட்டெயிலா தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு. ஓகே, உண்மையாலுமே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்கா? என்ன மாதிரி பக்கெட் லிஸ்ட்லாம் சொன்னாங்க? பிஃபோர் மேரேஜ்மே ரெண்டு பேத்துக்குமே கிட்டத்தட்ட சேம் டேஸ்ட் தான். நானும் நிறையா வெளியில் சுற்றுறாள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை சில சமயம் சோலோ ட்ராவலிங் கூட நிறையா பண்ணுவேன். ஸோ அது மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணுவேன், அவளுக்கும் அதே இன்ட்ரெஸ்ட்டு. அதே மாதிரி அன்பிளான் ட்ரிப்ஸ் நிறையா போயிருக்கோம். ஸோ இது மாதிரி பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்லும்போது இந்த ரிவர் ராஃப்டிங்கு இந்த மாதிரி இதெல்லாம் நார்மலாக எனக்கும் இருந்தது. நான் ஆல்ரெடி போயிருந்தேன், பட் எனிவே மேரேஜ்க்கு அப்புறம் அவளோட ஒரு டைம் போனேன். ஸோ பஞ்சி ஜம்பிங்கு கோவிட்னால மிந்தி நான் போக முடியல. ஸோ எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்கை டைவிங் பண்ணணும்னு ஒரு இது யாரோட உங்களோட தான் இல்லை அவங்களோட தான் அவங்களோடது. ஆனால் எனக்குமே அது ஒரு இவளோட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு துபாயில் ஸ்கை டைவிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டு எப்படி உங்களது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? எப்படி அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த மேட்ரிமோனி சைட்ஸ் னு இல்லாம குரூப் மாதிரி மீட்டிங்ஸ்ல வைப்பாங்க. சோ அந்த மாதிரி மீட்டிங்ல कांटेक्ट கிடைச்சு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் பேசிட்டாங்க. ஆனா எனக்கு எப்படினா நான் ஃபர்ஸ்ட் அந்த பையன்ட்ட பேசி பார்க்கணும், அப்பதான் நான் வந்து ஓகே சொல்லுவேன். முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? யாரு சொன்னாலும் நான் ஒரு கால் பேசணும், ஒரு வீடியோ கால் பேசணும், அவங்க இன்னைக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க, என்ன பேசுறாங்க தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நான் வந்து டிசைட் பண்ணுவேன் சொல்லி சொன்னேன். அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு கால் பேசணும், அப்புறம் ஒரு வீடியோ கால் பேசணும் அன்னைக்கு ஈவினிங்கே. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அவர்கிட்ட? எனக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா, ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா எனக்கு இந்த சமைக்கெல்லாம் தெரியாது. மேரேஜ் வரைக்குமே எனக்கு தெரியாது. என் ஃபுல்லாக ஹாஸ்டல்லு, அதுக்கப்புறம் ஒர்க்கு ஹாஸ்டல்லு, அதனால சமைக்க தெரியாது. அதுக்கப்புறம் நான் நிறைய வெளியில் சுற்றுவேன், நைட் அவுட்டிங்ஸு அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸோட அப்படிலாம் சுற்றியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து மேரேஜ்க்கு அப்புறமும் இருக்கணும், ஐ மீன் மேரேஜ்க்கு அப்புறமும் எனக்கு இருக்கணும், அவங்களும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு திங்கிங். பேசினது வச்சு பார்த்தாலே கொஞ்சம் அந்த கால்ஸ் ஒருத்தன் சிக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில முடிச்சு விட்டாங்க. நம்ப மாட்டேங்க, வீடியோ கால் பேசுறப்போ இவங்களுக்கு வேர்க்குது, இவங்க என்ன பொண்ணு கிட்ட பேசிருக்கவே மாட்டாங்களோ அப்படிலாம் ஒரு ஃபீல் வந்துருச்சு. தெரியல பவர் கட் அப்போ, ஒரு மாதிரி படபடன்னு பேசுவாங்க தெரியுமா? அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கும். ஓகே, அப்போ மேரேஜ்னு வரப்போ கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு இதெல்லாம் இருந்திருக்குல்ல, ரொம்ப எனக்கு தெரிஞ்ச உங்ககிட்ட பேசுறது வச்சு சொல்ல ரொம்ப சூஸியா இருந்திருப்பீங்க, இதெல்லாம் இங்க பண்ணணும் அந்த மாதிரி. உங்களோட மேரேஜ் பிளான்ஸ் எல்லாம் எப்படி போச்சு? அப்ப ஒன்னு சொல்றப்பெல்லாம் அவங்க ஓகே சொன்னாங்களா? மெயினா போட்டோகிராஃபி மேரேஜ்க்கு. ஸோ நிறைய நாங்க சர்ச் பண்ணோம், அவங்களுக்கும் போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நீங்க உங்களுக்கு தெரியுமா மேரேஜ் முன்னாடி என்ன சொல்லலாம்? ஓகே தான் சொல்லுவாங்க. எதுக்கெல்லாம் ஓகே சொன்னாரு? அது எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து போட்டோஷூட்டுக்கு, போட்டோஷூட் டிசைட் பண்றது, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, இதெல்லாம் அவங்க ஐடியாஸ் கொடுத்தாங்க. வெட்டிங் ஷூட்டுக்குன்னு தனியா பிளேசஸ்லாம் இருக்கு ரெண்ட்டுக்கு, அங்கெல்லாம் கூட போய் நாங்க போட்டோஸ் எடுத்தோம். இந்த மாதிரி நான் தான் ஒவ்வொன்றா பிக் பண்ணேன், மேட்சிங் ட்ரெஸ்ஸஸ், ஒரு 4-5 காஸ்டியூம் மாத்தணும்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங் இனிஷியல்ல அந்த ஒன் டே குள்ள இந்த மாதிரி பிளேசஸ்ல போய் போட்டோஸ் எடுத்தோம்.
இது வரைக்கும் நீங்க போனதுலேயே வந்துட்டு இந்த 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 பிளேஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், போன வீக்கெண்ட்லயே வந்து இது எங்களுக்கு மறக்க முடியாத பிளேஸ், அந்த மாதிரி மெமரிஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னா அதான் காஷ்மீர் குல்மார்க் தான் எனக்கு. நாங்க போன பிளேஸ்ல ரொம்ப இது வரைக்கும் அப்படி சொல்லலாம், நியர்லி இந்த ரூம் ஸ்கிரீன்ல தான் இருந்தது அப்படி அந்த பிளேஸ் பாக்குறதுக்கு அப்படி இருந்தது. ரொம்ப சூப்பரா, அதாவது ஹெவன் அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, இந்தியா சுவிட்சர்லாண்டோ ஏதோ சொல்லுவாங்க, சூப்பரா இருந்தது. ஆனா என்ன குளிர் தான் தாங்க முடியல. இந்த டெல்லி ஆக்ரா ரிஷிகேஷ்லாம் போனா அதுல தாஜ்மஹால், ஸோ இவளோட போறப்போ அது ஒரு தனி ஃபீலா இருந்தது. எங்க அம்மா தான் இன்னும் நீ சுத்திட்டே இருக்கியா என்ன, இன்னும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருக்க இருந்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரிதான் என்ன சொல்றது, அப்படியே ஒரு நேச்சர் ஆயிடுச்சு, அப்படியே ஒரு என்ன சொல்றது. எனக்கு இந்த ஹேபிட் வந்ததுக்கு ஒரு காரணம் எங்க அப்பான்னே நான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இப்போ 4 வீக்கெண்ட் இருக்குன்னா, அப்ப ஈவன் தான் நாங்க ஒரு ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா கூட எப்படி சொல்றது, ஒரு வீக்கெண்ட் கண்டிப்பா ஏதோ சினிமா கூட்டிட்டு போவார் அப்பா. அப்போ தேட்டர்ஸ் உங்களுக்கு இந்த ஆன்லைன் இதெல்லாம் கிடையாதுல்ல அப்போ 90s, அப்போ அதனால தேட்டர் ஒரு வீக் இருக்கும் கண்டிப்பா. வருஷத்துல 1-2 times அப்பா வந்து திடீர்னு வருவாங்க, நாளை காலையில எல்லாரும் இங்க கிளம்புறோம் அப்படின்னு வாங்க, திடீர்னு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் அப்படியே போட்டு இந்த மாதிரி கேரளா கர்நாடகா இந்த மாதிரிலாம் அன்பிளான்டா அப்பா என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க ஃபேமிலியா. இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையாலுமே இப்படி எல்லாம் பண்றாங்களா, இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களா, என்ன என்ன மாதிரி கொடுமை எல்லாம் பண்றாங்கன்னு கேட்டாங்களா? கொடுமைல அதான் இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கா, பஞ்சு ஜம்பிங்னு ஒண்ணு இருக்கா, அப்படின்னா என்ன, சரி உண்மையிலே நீயா குதிச்சியா இல்ல அவங்க குதிக்க சொன்னாங்களா, இந்த மாதிரிலாம் ஃபன்னா நிறைய கேட்டாங்க. இல்லை நான் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான், பட் ஆனால் அந்த பக்கத்தில் போக கொஞ்சம் ஒரு பயம் இருந்தது. ஆனால் அவட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க வாங்க சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அவங்க எப்படின்னா ஒரு 3 chances தான் கொடுப்பாங்க, நம்ம பேக் அடிச்சோம்னா அவ்வளோதான், நம்ம திருப்பி விட மாட்டாங்க, வராது ரிட்டர்ன் வராது. இப்ப நம்ம வெளியே போறோம் அப்படின்னா அந்த பிளான் இருக்கும்ல, இங்க போறோம் இந்த டேட்ல போறோம், அது யூஸ்வலா யார் போடுவோம், ரெண்டு பேர்ல யார் பண்ணுவோம்? சிமம் நான் பண்ணுவேன், ஹோட்டல்ஸ் பாக்குறது நான் பார்ப்பேன். மேக்ஸிமம் இவங்க பிஸியா இருப்பாங்க ஒர்க்ல, ஸோ அந்த ஹோட்டல் புக் பண்றது, கோஆர்டினேட் பண்றது எல்லாமே நான் மேக்ஸிமம் நான் பண்ணிடுவேன். இந்த ஹோட்டல்ஸ் புக்கிங்கோ அங்கே கோஆர்டினேஷனோ எல்லாமே ஐட்டினரிஸோ எல்லாமே நான் போட்டுருவேன், போட்டு ரெடியா வச்சிருப்பேன், போய் இறங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப பாப்பா ஆக்சுவலா இப்போ 1 year, நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க குழந்தையா இருக்கப்பவே நாங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவனோட என்ன ஏஜ்ல டிராவல் பண்ண? ஆக்சுவலா அவனோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் பாத்தீங்கன்னா 4th month, டிசம்பர் பார்ன் தமிழ் நியூ இயருக்கு April 14th வந்து அவனை தூக்கிட்டு தேக்கடி போயிட்டோம். தேக்கடி போனோம், ஆனா அவன் அதான் சொல்ற அந்த நார்மல் சில் கிளைமேட்க்கு நார்மலா இருந்துகிட்டான் அவனும், எதுவும் என்ன சொல்றது ரொம்ப ஃபஸியா சொல்லுவாங்க, ஐயோ குழந்தை நீ இவ்வளவு சீக்கிரம் வெளியில தூக்கிட்டு போக கூடாது அப்படி இல்ல. அதெல்லாம் வீட்டுல எப்படி அலோவ் பண்ணாங்க போறதுக்கு என்ன சொல்றது, எங்க டெசிஷன் தான் நியர்லி. இப்ப நீங்க ஏதோ ஒரு பிளான் போடுறீங்க, ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னா ரெண்டு பேர் வீட்டுல வந்துட்டு யார் வந்து திட்டுறதோ இல்ல வந்துட்டு என்ன அடிக்கடி போய்கிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி யார் வீட்டுல சொல்லுவோம்? எங்க அம்மா தான் மெயினா. எங்க அம்மா என்ன நீ போயிட்டே இருக்கே, கொஞ்சம் கூட வீட்டுல இருக்க ஒர்க்ஸ் பண்ணுன்ட்டு உனக்கு தாட் இல்லையா அப்படின்னு சொல்லி, என்னதான் அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, கேட்டது இல்லது வரைக்கும் என்னதான் ஏதாவது பிடிச்சி திட்டுவாங்க, இன்னும் இப்படியே இருக்க கொஞ்சம் கூட உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே வரல, குழந்தையே தூக்கிட்டு சுத்துற அவனும் உன்ன மாதிரி தான் கடைசியில ஆக போறா, ஊர் சுத்திட்டே இருக்கிற மாதிரி அப்படி சொல்லலாம் சொல்லுவாங்க. ஒரு இது இருக்கும்ல, நான் வந்து இப்போ எனக்கு ஒரு டே வந்து ஃப்ரீயா இருக்குன்னா இப்படி இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா இருக்கு, எனக்கு காலையில தான் ரிலாக்ஸ்டா ஒரு மாதிரி ஒரு லேட்டி ஒரு 7:30-8 அது மாதிரி எந்திரிச்சிட்டு அதுதான் ஒரு டைரக்டா ஒரு பிரஞ்ச் மாதிரி நல்ல ஒரு லஞ்சு சாப்பிட்டு இப்போ கூட சேர்ந்து உட்காந்து ஒரு சினிமா கினிமா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ன சொல்றது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த சாங்ஸ் நமக்குன்னு ஒரு சில பிளேலிஸ்ட் இருக்கும்ல அதை அப்படியே பேக்ரவுண்டில் ஓட விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவ கூட தனியாக பேசணும் அந்த மாதிரி தான் விரும்புவேன். இல்லை காரில் வந்து நமக்குன்னு உண்டான ஒரு பிளேலிஸ்ட் போட்டுட்டு ஸோ ஜஸ்ட்டு பேசணும் இன்ட்ராக்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி நினைப்பேன்.
உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வைப் பிடிக்குமா? இப்போ இவங்க சொல்றது கேட்கவே வந்து அப்பாடா ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்குல்ல, ஆனா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா ஜாலியா வெளில போகணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த மாதிரி, உங்களுக்கு இந்த வைப் எப்படி உங்களுக்கு அது ட்ரை பண்ணிருக்கீங்களா ஒரு வாட்டி இந்த மாதிரி ஃபுல்லா வீட்லயே இருந்து? ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனா என்னன்னா அந்த ஒர்க் எப்படினாலும் வீட்டுல இருந்தா ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், அதாவது ஏதாவது குக் பண்றதோ, குக் பண்ண வெசல்ஸ் எடுத்து வைக்கிறது. இப்போ இப்போ மெய்ட் வச்சா கூட சண்டேஸ் வர மாட்டாங்க, கரெக்டாக நம்மளுக்கு அந்த லீவ் நாளில் அந்த ஒர்க்கும் சேர்ந்து வரும். அப்போ என்ன ஆயிருதுன்னா, என்ன சொல்கிறது, கிச்சன்லேயே கொஞ்சம் இருந்துடுற மாதிரி ஆயிடுது. இவங்க சொன்ன மாதிரி அந்த டைம் கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ சொல்லிட்டு. அதனால தான் வெளியில் போயிட்டா இந்த மாதிரி ஒர்க்ஸோ அது இருக்காது, ப்ளஸ் உண்மையாகவே ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அப்படிதானா நீங்கள் நிக்காச்சும் நினச்சிருக்கீங்களா? இல்லை வந்து வீட்டில் நிறைய விமன்ஸ் அது பண்ணுறது உண்டு. நம்ம சமைக்கிறது இருந்தாலும் சரி, இப்போ எல்லா டெய்லியும் சமைச்சிட்டு அந்த ஒரு நாள் நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு ரெஸ்ட்டும் சரி, வீட்டில் வேலை செய்யறதுலேயே ஸ்கிப் பண்ணுறதுக்கு நானே பண்ணியிருக்கேன், அவளுக்கே தெரியுமே. இப்போ சில நாள் வந்து இவளும் சரி எங்கள் அம்மாவும் இப்போது இந்த நார்மல் ஒர்க் டேயில் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே இவளும் சரி அம்மாவும் சரி இந்த காலையில் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்ச் செஞ்சு எல்லாம் பரபரன்ட்டு இருப்பாங்க. நான் ஒரு நாள் ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்லுவேன், நான் இன்றைக்கி நீங்கள் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க, நான் கம்ப்ளீட்டாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன். எங்கள் அப்பாவும் என் கூட ஜாயின் பண்ணிக்குவார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி சில நாள் பண்ணுறது உண்டு. இது வரைக்கும் நீங்கள் போன ட்ரிப்பிலே சரி இல்லை இது இந்த மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணும் அது டோட்டலாக வேஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மணியும் சரி இல்லை எங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அந்த மாதிரி தானே இருக்கா? இந்த காஷ்மீரில் ஏதோ ஸ்லெட்ஜுன்னு சொல்லி அதுக்கு 2000-3000 வாங்கி பிடிங்கிட்டாங்க. அது என்னன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு உட்டன் போர்டு அதில் உட்கார வச்சு இழுத்துட்டு அந்த ஸ்னோவில் இழுத்துட்டு வர்றது. நீங்கள் அவங்கள இழுக்கணுமா? யார் வேணால் இழுக்கலாம், அதான் உட்காந்துருக்க பர்சன் அதை இழுத்துக்கணும் அவ்வளோதான், இல்லை அவங்க இழுத்துட்டு போவாங்க சும்மா கொஞ்சம் தூரம் அதுக்கு நடந்தே வந்துடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு. அடுத்து உங்களோட பிளான் என்ன? நெக்ஸ்ட் இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குல்ல, எங்கெல்லாம் போகணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க? மால்தீவ்ஸ் போகணும் இந்த இயர் கண்டிப்பாக, அதாவது இயரில் ஒன்ஸ் அது இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணும் அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ் இப்போலேருந்து பேசியிருந்தோம். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு மால்தீவ்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகணும். நெக்ஸ்ட் லைக் துபாயில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ துபாய் போனால் அந்த ஸ்கை டைவிங் பண்ணணுங்கிற ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஈஸியாக நம்மளால் அஃபோர்டபுளாக போயிட்டு இடம் நிறையா இருக்குது, இந்த பாலி வியட்நாம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக இந்த லே லடாக் பைக் ட்ரிப்பு ஹிமாலயா பைக் ரைட் போகணும்னு எனக்கு ஆசை, ஆனால் அது மேடமும் சேர்ந்து நானும் வருவேன் அப்போ தான் நீ போகணும் அப்படிங்கிறாங்க. தனியாக ஃப்ரெண்டோட போகிற இல்லை இல்லை தனியாக ஃப்ரெண்டோனா ஹீ வில் டேக் ஒன் பைக் ஐ வில் டேக் ஒன் பைக். ஓகே தென் நான் அதுதான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் இது வந்து டபுள்ஸ் வந்து கஷ்டம், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்க இல்லாம போறாரு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? போன்னு சொல்லிடுவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்க? அதான் நான் சொல்றேன் கேளுங்க, அது வந்து நீ போகாத பேசாம எனக்கு பிடிக்காது அப்படின்னா அது இருந்தா கூட நிம்மதியா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. ஆனால் அங்கே போய் அந்த ரெண்டு நாளுக்குள்ள 48 கால் அதுக்கு 48 கால் எண்ணி வச்சிருப்பாரு போல மனசு இல்லை. அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேசாம வீட்லயே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். என்னதான் பண்ணுவாங்க? ஆக்சுவலாக போகணும் நானும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படிதான் நினைப்பேன், ஆனால் போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, அப்போதான் வந்து செம்ம இரிட்டேட் ஆகும். சரி நம்ம அதுதான் அந்த டைமில் ரேஞ்ச் இருக்காது, அப்புறம் வந்து கால் பண்ணலாம் நினைப்போம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், இல்லை அப்புறம் வந்து நைட்டு கால் பண்ணலாம் நினைப்போம், இல்லை நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி கால் மீ இமீடியட்லி அப்படின்னு போட்டால் நம்ம பண்ண போகிறோம், ஆனால் அதுவும் வந்திருக்காது. அந்த மாதிரி இந்த ட்ரிப்பு அவர் பிளான் பண்ணி இல்லை இங்கே ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணி நீங்கள் ஒன்றே ஒன்று தாங்க அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தனியா இவளை விட்டுட்டு போனது அந்த கோகர்னா ஒண்ணுதாங்க. எங்க எங்க சாப்பிட போயிருப்போம் அவ்வளவு மூவி ஒரு மூவி போயிருக்காங்க மூவி போயிருக்காங்க ஏதாவது பார்ட்டிஸ் சாப்பிடுறது இப்பெல்லாம் போயிருக்காங்க. நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரி பரவாயில்ல ரொம்ப அப்படி ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். நீங்க போனீங்களா நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட போவேன்னு நான் சொல்லுவேன். ஆ சரி ஓகே போய்க்கோ சொல்றாங்க, ஆனா போகும்போது தான் உண்மையா அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணும் போது தான் தெரியும் அவங்க அலோ பண்றாங்களா இல்லையாங்கிறது. அவங்களும் இதுதானா போறோம் போயிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நிஜமா தானே. ஓகே
இப்ப உங்களோட மெனக்கடல் ஒண்ணு இருக்கும்ல, இவங்க எப்படியாச்சும் இதுக்கு சம்மதிக்க வச்சிடணும், எப்படியாச்சும் இங்க கூட்டிட்டு போயிடணும், அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணி அவரை வந்து சம்மதிக்க வைப்பீங்க? ஏதாவது அந்த இப்போ ஒரு பிளேஸ் முடிவு பண்றோம்னா ஏதாவது வீடியோஸ் இன்ஸ்டால இந்த எல்லாம் எடுத்துட்டு போய் காட்டுவேன், பாருங்க இது இருக்கு, இது சூப்பரா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு, அந்த மாதிரி போய் நானே ஒரு ப்ரமோட் பண்ற மாதிரி பண்ணுவேன் அந்த பிளேஸ் போறதுக்காக. சூப்பரா இருக்குப்பா, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அங்க போலாம், இங்க போலாம், இங்கெல்லாம் போனா இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் காட்டுறது, ஏதாவது அதை பத்தி கேள்விப்பட்டா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போயிருந்தாங்கன்னா இங்க போனாங்களா அங்க போனாங்களா செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சா அப்படின்லாம் வந்து சொல்லிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இவங்க ரொம்ப ஹைப் பண்ணி இந்த பிளேஸ் செம்மையா இருக்கும் போயிட்டு அவரே கண்டுபிடிச்சதுதான் கேட்கும். இந்த பாண்டிச்சேரியே அப்படிதாங்க சொல்லுவாங்க, ஏதோ பயங்கர, நானும் எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல, நான் அந்த ஊரை தப்பெல்லாம் நான் சொல்லலை, சரி அந்த அதுக்கு நீ இவங்க கொடுக்குற ஓவர் ஹைப் அளவுக்குலாம் ஒன்றும் அப்படி இருக்கும் அது இருக்கும் இவங்களும் சரி. அப்புறம் என் ஆஃபீஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன், அந்த நார்த் இண்டியன்ஸ் பொதுவாக வந்து பாண்டிச்சேரினாலே ஒரு பயங்கர ஏதோ ஒரு விஷயம், ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் விட கோவா அந்த மாதிரிலாம் இருக்கு, ஆனால் பாண்டிச்சேரி நிறைய பேர் கொடுக்குற ஹைப் அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, என்னைக்காச்சும் வந்து ஒரு குட்டி சண்டையோட ஸ்டார்ட் ஆகி சரி ஓகே வெளில போனால் சரியாயிடும், வெளில போனால் திருப்பி வரப்போ வந்து ஓகே சரியாயிடும் நினச்சி கூட்டு போயிருப்பீங்க, ஆனால் ரிட்டன் ஒரு பெரிய சண்டையோட அந்த மாதிரிலாம் வந்திருக்கீங்களா? எங்களுக்கு வர சண்டை ஒன்றே ஒன்று தாங்க, போட்டோ ஒழுங்காக எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக சண்டை நான் கூட எதுவும் நீங்கள் சொல்கிறத பார்த்து மூஞ்சி ரியாக்ஷனை பார்த்து எதுவும் பெரிய சண்டை போல அப்படின்னு நினச்சேன். இல்லை இல்லை இல்லை, போட்டோ அப்படி எடு இப்படி எடுன்னு இவங்க சொல்லுவாங்களா? அவங்க சொல்லுவாங்க, ஆனால் இவன் என்ன நான் அவ்வளோ ஃபோட்டோ எடுப்பாள், ஒன்று கூட ஒரு இன்ஸ்டாலேயோ எஃபிலேயோ எதுலேயுமே போட மாட்டா, வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸ் கூட வைக்க மாட்டா. அவன் வாட்ஸ்அப் மேபி ஸ்டேட்டஸ் வச்சா வருஷத்தில் ரெண்டு டைம் எங்கள் வெட்டிங் டே பர்த்டே அந்த மாதிரி இது வைப்பாளே தவிர அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் எதுக்குதான் எனக்கும் இன்ன வரைக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கு ட்ரிப்பு போகிறனாலே ஒரே ஒரு விஷயம் காண்டாருதுன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் எங்களுக்கு. ஸோ ஒரு டைம் என்னாச்சு, செம்ம கடுப்பாகி நீயே ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னா என்ன ஏன் கல்யாணம் பண்ண ஏதாவது ஃபோட்டோகிராஃபரை பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டுதுன்னு அப்படின்ட்டு. ஸோ இல்லை ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்ச குவாலிஃபைடு பர்சனாக நீ பண்ணியிருக்கணும், எனக்கு இவ்வளோதான் வரும் இப்படி தான் தெரியும் எனக்கு அப்படின்ட்டு. நான் வீக் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்குமே டயர்டாக இருக்கும், தூங்கணும்னு தானே தோணும், திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இன்னும் டயர்டாக தானே ஆகும். இல்லை திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஏதாவது எங்கேயோ போயிட்டு வந்தோன்னா அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. மேபி ஈவன் இப்போ அந்த எங்களுக்கு ஃப்ரைடே முடியுது ஒர்க்குனா அந்த ஃப்ரைடே நைட்டு கூட ஒரு 10 o'clock 11 o'clock கிளம்பி ஒரு பீச் போய் நின்றுட்டு மேபி ஒரு 3 அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வேற அந்த ஒர்க் பத்தியே திங்க் பண்ணாம பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு வரப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் அதுலயே கிடைக்குது. சி 4 வாரமே வெளியில போக முடியாது, அது நம்ம எல்லாமே பார்க்கணும். ஒரு வாரம் இப்படி வீட்லயும் இருக்கலாம், நிறைய வீட்லயும் உங்களுக்கு வந்து யூ கேன் ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ, எப்படி சொல்றது, ஒரு ரிலாக்ஸ்டா ஒன்றும் இல்லை, நீங்க சமைக்கவும் ரெண்டு பேர்த்துக்குமே முடியல, ஒரு ஆர்டரை போட்டு சாப்பிடுங்க, சும்மா ஏதோ ஒன்று இருந்துட்டு ஒரு பிடிச்ச ஏதோ ஒரு மூவி பாருங்கள், இல்லை நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டு கேட்டுட்டு ஜாலியாக அப்படி ரிலாக்ஸாக இருக்கலாம். அதுவும் கூட என்ன சொல்லுது, ஒரு பயங்கர ரெஜினுவேட்டாக இருக்கும் அது. ஆனால் இந்த இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது இல்லை ஃபேமிலியோட போகிறது அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுறதுண்டா, இல்லை நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் போகிறதா? இல்லை நாங்கள் ஃபேமிலியாகவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி போனதுலாம் ஃபேமிலியாக, ஊட்டி ஏற்காடு ஈவன் தோ தேக்கடி இதெல்லாமே நாங்கள் அதுதான் நாங்கள் ஒரு 2-3 டைம் போனோம்னா ஒரு டைம் ஃபேமிலியாக இன்க்ளூட் பண்ணி அவங்களும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்க ஏஜ்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் அப்போ இப்போ இப்போ சம்மர் மேபி இப்போ சம்மர்னா அவங்கள மோஸ்ட்லி எங்கேயும் அலக்கழிக்க மாட்டோம், என்ன ட்ராவல் எல்லாமே அவங்களுக்கு ஹெக்டிக்காக இருக்கும். அது மாதிரி அவங்களோட ஃபேவரபிள் சுச்சுவேஷன் பார்த்து அவங்களையும் நம்ம கூப்பிட்டு தான் போவோம் நம்ம. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.